அழிக்கோ அறிவு கட்டதனமா உன்னையெல்லாம் கடையில் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்க விட்டுட்டு எட்டாள் விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலையேறி இருக்கா? யாராம் என்னங்க பண்ண? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்னடா ராசா வீட்டு கண்ணுக்குட்டி? அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு என்னது பேரிச்ச பழமா? அங்குஸ்தான போட்டு பேச்சம்பளம் வாங்கினேன். பேசுறா? நீ பேச மாட்டேன், வாய்க்குள்ள வச்சிருக்கிறேன். பேச்சம்பளம் இவ்வளவு பேச்சம்பளமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே அப்படியே மிதிச்சு வேலைக்கு வேண்டாம். உடப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பையன்? என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு? எல்லாத்தையும் நீயே தின்னு இருக்க ஒரு ரெண்டு குடுக்க வேண்டாம். ஆமா எச்சி கொண்டா இதுவரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டேன். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டுல அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னை அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு. தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி, பூனை இளைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல. என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் வேலைன்னா ஒரு அக்கறை, ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம், இதெல்லாம் இருக்கணும்டா. அட செய்யும் தொழிலே தெய்வம்னு பள்ளி கொடுத்து ஏண்டா சொல்லி கொடுத்தாங்க? நீ அங்க போகல, அங்க போயிருந்தா இங்கே வர்ற. பேசுறா, வாய திறந்து பேசுறா. மம்மூது ராயா இந்த 25 வருஷமா காரியம் பாரதிபுரத்துல கடை வச்சிருக்கான்னா எப்படி? செய்யற தொழில ஒரு நேர்மை, ஒரு நீதி, ஒரு கட்டுப்பாடு, ஒரு உடன்பாடு, இதெல்லாம் நமக்குள்ள இயக்கம். மரியாதையா சொல்றேன், ராத்திரிக்குள்ள தைய காசம் துணி காசம் ரெண்டும் கொடுத்தனுப்பு. இல்ல ஏங்க பேசாதையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு தொழில் செஞ்சா ஒரு நியாயம், ஒரு நேர்மை, ஒரு பயம் வேண்டாம் உனக்கு? 25 வருஷமா நீயும் ஒரு தையல
பேசிக்கிட்டு இருக்கீய, மம்மூத ராய நாட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கீய, பேசையா? வயிற்றுக்கு சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? இஞ்சி தின்ன குரங்காட்ட முழிக்கிறான் பாரு. ஜாக்கெட் வச்சிருக்கா நான் ஜாக்கெட். இவெல்லாம் ஒரு டைலர், இவனுக்கு ஒரு கடை, இவனுக்கு ஒரு மிஷின். ஆறுமுகா, இப்ப குழுகுழுன்னு இருக்குமே, சந்தோஷமா இருக்குமே, சிரிச்சுக்க சிரிச்சுக்கோடா. பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சுல்ல, எந்திரிச்சு மரவா போயிருந்து சிரிச்சுட்டு வா. சரோசா, என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு, ஒரு பெரிய மனுஷ பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு பழனிசாமி, யோ பழனிசாமி குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையா? நீ வேணா டிராயர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா? இல்ல டெய்லர், பெசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா, போரா அடிக்கிறதீங்க ஆனா, ஒட்டு போடுறதீங்க ஆனா, இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓடி ஆடுவனா? டேய் ஆறுமுகம் எழுந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடியும் வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. கடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க, நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க, எழுந்திரி மேல எழுத்து கூட்டி படிச்சிருக்கான் போய தேண்டா உட்காருங்க, போய போட போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயையோ, அத நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சுங்களே, எங்கெங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தம் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க, கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க, இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க, பெல்ட்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட்ஸ் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும். சேச்சே, முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டே ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம், ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணா? அட நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா. இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாங்க போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன், என்னால உங்களுக்கு வேணும் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா? போடா ஏய், கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க, அப்படியே முழு நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அது பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். இவ்வளோ நூல் வந்தவொடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லியிருக்கலாமே. நீங்கள் சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க, விரல் நூலைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. எட்டாள் வேலைய சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு, இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க.
ஒரு வாரமாதான வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு மேஸ்திரி போய் அவன் வேலையை வேணான்ட்டு வந்துட்டேன். அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டலெல்லாம் எங்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோபிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோபிச்சுக்கிறீங்களே, சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன மோட்ட பார்த்து கூடாதா? நவகிரகமா? இல்லடா, இது காஜாடுறா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். பாதி சாப்பிடுறது? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? தாரு சொன்னாரு, தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னுதான். தாரு யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கலையரங்க ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கரு. அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும், அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயமா போகுது, புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி, நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏண்டா எட்டு முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும், வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க. எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்கிறேன்? சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன், காலையில 5 மணிக்கே போயிடுவேன், போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா.
இப்பன்னு சொல்றீங்க? இப்ப ஒத்துக்கறீங்களா இல்லையா? ஒத்துக்கறேன் ஒத்துக்கறேன் டைலர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளிய எங்கேயும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி இருக்கட்டும், வெளியே எங்கேயும் சொல்லி விடாதீங்க. வாங்க கவுண்டர். என்னடா காலையடா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு? வரத பல வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்பதான் பொழுது முடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரி கோளாலே அடிக்கணும்டா. உடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசால கிழமையாச்சு, இன்னைக்கு என்ன கோயிலு? ஞானிக்கு ஏதனா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு, போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே? என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டி எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலான்னு நினைக்கிறேன். என்னது கடைய மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பள கைய புடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற, அட பேந்து பேந்து முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பள கைய புடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போற? இது கவுண்டர் தாங்க மருது மர தின்னு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க தின்னு. வந்திருக்கிறப்பா, நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளி என்ன சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில் கொடுத்து மிச்ச சில்லறை எங்கடா? பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபாய் கொடுப்பாங்க. ஆஹா, அத்தி ஊத்த மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி கொடுத்துறேன். என்ன சாப்பிட்டியா ராசா? நீ சாப்பிட்டுருப்பிய, வயித்த பார்த்தாலே தெரியுது. என் கண்ணு, அம்மா என்ன துணி தைக்குதா ராசா? இல்ல, எங்க அக்காவுக்கு எங்க அம்மாக்கு என்னமோ சண்டை. எங்க அக்கா இனிமேல அம்மாவை துணி தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கு.